ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் இரவில் வந்து தன்னுடைய பல மினிஸ்ட்ரியை பண்ணி களைத்து போய் வந்து படுத்து கிடக்கும்போது ஆண்டவர் சொன்னார், அம்மா என் மகன் பக்கத்து நீ படுத்திருக்கிற பக்கத்து ரூமில் ஒரு வாலிப பையன் இருக்கிறான், அவனுக்கு மட்டும் போய் சுவிசேஷத்தை சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னார். அம்மா அவர் சொன்னாரா, ஆண்டவரே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க ஆண்டவரே, இன்னைக்கு என்னால் போக முடியாது, இன்னைக்கு நான் நிறைய ஊழியத்தை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, அதனால் நான் நாளைக்கு காலையில் போகிறேன். ஆண்டவர் எத்தனையோ சொல்லியும் அந்த மனுஷன் வந்து கேட்கலையாமா, நல்லா படுத்து தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில் அவருடைய ரூம் பக்கத்தில் பெரிய கூட்டம், போலீஸ் எல்லாம் வந்து நிற்குது. என்னன்னு திரும்பி பார்த்தா அவருடைய பக்கத்து ரூமில் இருக்கிற வாலிப அந்த தம்பி தற்கொலை செய்து மாண்டு கொண்டார். அப்படியே அந்த பணத்தோட சேர்ந்து கட்டி பிடிச்சி அப்படியே கெஞ்சி கெஞ்சி அழுதாராமா, ஐயோ இவன் சாவுக்கு நான் தான் காரணம், இவன் சாவுக்கு நான் தான் காரணம், நான் தான் காரணம். நேற்று இரவில் மட்டும் உனக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்லியிருந்தா உன்னை நான் மரணத்துக்குள்ள விட்டுருக்க மாட்டேனே அப்பா. அன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுத்தாராமா, எவ்வளவு பெரிய ஊழியம் செய்துட்டு வந்தாலும் படுக்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு தான் படுப்பாராமா. ராத்திரி 12 மணிக்கு கூட போய் தெருவில் யாராவது ஒருத்தர் ரோட்டில் உட்காந்துருந்தா அவங்கள பார்த்து சுவிசேஷம் சொல்லிட்டு வந்து படுப்பாராமா. அப்போ இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறீங்களா? உங்கள் காம்பவுண்டில் குடியிருக்கிற யாருக்காவது நீங்கள் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கீங்களா, இல்லை வெக்கப்பட்டிருக்கிறீங்களா? சுவிசேஷத்தை அறிவிப்பது நம்மேல விழுந்த சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உண்மையுள்ள தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்றதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் யாரோ ஒருத்தர் நமக்காக ஜெபிச்சு சுவிசேஷம் சொன்னதுனால தான் நம்ம இந்த இடத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அவங்க ஏற்றுக்கொள்றதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்களுடைய இஷ்டம். ஆண்டவர் சொல்றாரு, அதை குறித்து நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து நீ பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாது, சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஆமென் சொல்லுங்க. இது சாதாரணமா வராது, இது நீங்க இங்க இப்போ உடனே நான் சொன்ன உடனே உங்களுக்கு வராது. நீங்க அதுக்காக ஆசைப்படும், எனக்குள்ள அந்த ஆவியை தாங்க ஆண்டவரே, எனக்குள்ள அந்த வரத்தை தாங்க ஆண்டவரே, நான் சாகிறதுக்குள்ள ஒரு 10 பேரையாவது ஆதாயப்படுத்தணும், ஒரு வருஷத்துல ஒருத்தருக்காவது சுவிசேஷம் அறிவித்து அவர்களை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், நான் பரலோக ராஜ்யத்திற்கு வரும்போது நாம் வெறுங்கையா வந்துடக்கூடாது. அதான் பரிசுத்தவான்கள் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, வெறும் கையாய் பரலோகத்தில் வந்தீடேன் இயேசுநாதா, அத்துமாதாயம் செய்திடவே ஆசீர் பொழிந்திடுமே. நான் எப்படி வந்துடக்கூடாதுன்னா, வெறுங்கையா வந்துடக்கூடாது. நீங்க ஆதாயம் பண்ணுகிற ஒவ்வொரு ஆத்துமாவும் உங்களுக்கு பரலோகத்தில் பலனா வந்து நிற்கும். இன்றைக்கு நீங்க மரிப்பீர்களே ஆனால், இன்றைக்கு இந்த தேசத்தை விட்டு போவீங்கன்னா, கர்த்தர் உங்களிடத்துல கொடுக்கறதற்கு ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணியிருக்கிறீங்களா? ஆத்துமாக்கள் நீங்கள் ரட்சிப்புக்குள்ள நடத்திருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஒவ்வொருத்தரும் கேளுங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஊழியம் செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு மேடை கொடுத்தாதான் நான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறேன். கவனிங்க, ஊழியம் செய்யறவர்களுக்கு மேடையும் தேவையில்லை, மைக்கும் தேவையில்லை. ஹலோ, புரிஞ்சிருச்சா? எனக்கு வந்து மேடை இருந்தாதான் நான் ஊழியம் செய்வேன், மைக் இருந்தாதான் நான் ஊழியம் செய்வேன், கீபோர்டு இருந்தாதான் ஊழியம் செய்வேன், இல்லவே இல்லைங்க. நமக்கு முன்பான பரிசுத்தவான்களும் இப்ப நிறைய பரிசுத்தவான்களும் கீபோர்டு இருக்கிறதுனாலையும் மைக் இருக்கிறதுனாலையும் சர்ச் இருக்கிறதுனாலையும் மேடை இருக்கிறதுனாலையும் ஊழியம் செய்யல. அது மட்டும் ஊழியம் இல்ல, ஒவ்வொரு நபர்களையும் சந்திக்கிறது தான் ஊழியம். என்னுடைய ஆண்டவர் வந்து 5000 பேருக்கும் பிரசங்கம் பண்றாரு, ஆனா ஒரே ஒரு நபருக்காக பல கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்தும் போனார். அவருக்கு மைக் இருந்தாலும் பரவாயில்ல, மைக் இல்லைனாலும் பரவாயில்ல. ஊழியன்றது மைக்கில் இல்ல, ஊழியன்றது நம்முடைய வாஞ்சையை பொறுத்து, இருதயத்தை பொறுத்து. அந்த ஆசை உங்களுக்குள்ள வரணும், நான் யாருக்காவது சுவிசேஷம் சொல்லணும், நான் யாரையாவது ஆண்டவருக்குள்ள ஆதாயப்படுத்தணும். ஊழியக்காரங்களுக்கு மட்டும் இல்ல பிள்ளைகளே, ஆத்துமா தாகம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குள்ளையும் வேணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்குள்ளையும் என்ன, அந்த விஷயத்துல தனியாவும் உங்களை தனியாவும் பார்க்கல, நான் சாகிறதுக்குள்ள கொஞ்சம் பேரை நான் ஆதாயப்படுத்துறதுக்குரிய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்கள்.
நிறைய பேர் ஊழியம் செய்து கொண்டிருந்த நபர்கள் இன்னைக்கு ஊழியம் செய்யாம நிறைய பேர் அமைதியா இருக்கிறீங்க. நீங்க விட்டுட்டீங்க, உங்களுக்கு மேடை கிடைக்கல, உங்களுக்கு மைக்கு கிடைக்கல, நீங்க நினைக்கிற அளவுக்கு ஜனங்கள் எல்லாம் வரல அப்படின்ன உடனே ஊழியத்தை நிறுத்திட்டீங்க. ஆளை பார்த்து ஊழியம் செய்யாதீங்க, உங்க ஊழியத்தை யாருக்காகவும் நிறுத்தாதீங்க. நீங்க சின்சியரா நீங்க செய்வீர்களே ஆனால் நான் நம்புறேன், ஆத்துமாக்களை கர்த்தர் உங்களை தேடி வரப்பண்ண கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உதிக்கிற உன்னுடைய ஒளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் என்ன செய்வார்களாமோ நடந்து வருவார்கள். சிலர் ஆரம்பிச்சிடுறாங்க, வராத உடனே விட்டுறாங்க. என்ன ஒரு ஆத்மா வர்றதுன்றது நீங்க நினைக்கிற மாதிரி சொல்லவும் இல்லை, கடினம்தான். அதான் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஊழியம் செய்யறது வந்து அந்த கல்லுல நார் உரிக்கிற மாதிரி தான், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க சின்சியரா அதை செய்வீர்களே ஆனால் கர்த்தர் உங்களை நம்ப ஆரம்பிச்சா ஜனங்கள் உடங்களத்துல தேடி வருவாங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? நான் நம்புறேன். அந்த சின்ன வயசுல எங்களுடைய அந்த சர்ச்சுக்கு நாங்கள் போயிட்டு இருப்போம். அப்போ வந்து எங்களுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து இந்த ஒவ்வொரு விபிஎஸ் டைமும் மிஷினரிகளுடைய கதையை சொல்லுவாங்க. அந்த மிஷினரிகளுடைய கதையை சொல்லும் போது என்னுடைய மனசுக்குள்ள அப்படியே கலக்கமா இருக்கும். சே, நம்ம ஏதாவது செய்யணுமே, நம்ம ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணுமே. அந்த சின்ன வயசுலயே ஒவ்வொரு கிறிஸ்துமஸுக்கும் நாங்க ஒரு ரெண்டு மூணு சின்ன பசங்க, ஒரு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு படிக்கும் போது சின்ன பசங்க, இந்த பெயிண்ட் டப்பா இருக்கு பாருங்களேன், அந்த பெயிண்ட் டப்பா எடுத்து ரப்பர் ஷீட் இருக்குது எங்க ஊர்ல, அந்த ரப்பர் ஷீட்ல இருக்கிற அந்த தேங்காய் தொட்டி வச்சு அந்த ரப்பர் ஷீட்டை வந்து அதுல பிடிப்பாங்க. அதுல அந்த ரப்பர் ஷீட் எடுத்ததுக்கு அப்புறம் அதனுடைய மேல உள்ள அந்த தோல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆட்டினுடைய தோல், மாட்டினுடைய தோல் மாதிரி இருக்கும். அதை எடுத்து அந்த டப்பாக்குள்ள நல்லா டைட் பண்ணி இறுக்கி கட்டிட்டோம்னா காய வச்சுட்டு அடிச்சோன்னு வைங்களேன், ரொம்ப அழகா சவுண்டு வரும். அந்த அந்த பெயிண்ட் டப்பாவில் அந்த மாதிரி பண்ணி அதை கழுத்துல கட்டி தொங்க விட்டு சின்ன குச்சி எடுத்து ஒவ்வொரு வீட்டுக்கா போய் பாடி பாடி ஜெபம் பண்ணிட்டு வருவோம். செவன்த் எய்த்ல, ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்புல. அப்பதான் ஒரு பையன் வந்து, நாங்க வந்து அவன் வீட்டுல, அவன் வந்து ஒரு இந்து பாய், இந்து மனுஷன், சரி அவன் நமக்கு ஃப்ரெண்டா இருக்கிறனால அவன் வீட்லயும் ஜெபம் பண்ணலாம்னு சொன்ன உடனே அவன் வந்து எங்க நாங்க வந்து பாடின உடனே அங்க இருந்து ஒரு ஒரு தீச்சட்டி மாதிரி ஒன்ன எடுத்துட்டு வந்து எங்களுக்கு முன்னாடி இப்படியே பண்ணினான். எங்களை பண்ணி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பிட்டான், பாரா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிட்டான். அடுத்த நாள் காலையில அவன் சைக்கிள்ல போகும்போது சைக்கிள் இருந்து கீழே விழுந்து எந்த கைனால பண்ணானோ அந்த கை உடஞ்சு கட்டுப்பட்டு வந்தான். அப்போ அன்னைக்கே அந்த சின்ன வயசுல ஆண்டவர் நான் செய்யற ஊழியத்தை கத்தர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா கனம் பண்ணிருக்கிறாருங்க. அறியாத வயசு, தெரியாத வயசு, சுவிசேஷம் இப்படித்தான் அறிவிக்கணும்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற வாலிப தம்பிகளுக்கு தங்கச்சிகளுக்கு சொல்றேன், இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு தெரியுமா? ஃபேம் ஆகணுங்க. எல்லாரும் என்னை யூடியூப்ல பார்க்கணும், எல்லாருக்கும் முன்னாடி நான் பெரிய ஆளா மாறணும். இல்ல 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 இல்ல, கர்த்தர் பெரிய ஆளா மாத்துவாரு, கண்டிப்பா மாத்துவாரு. நிறைய பேருக்கு முன்பாக உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆனா பெருமை ஆகிறதற்காக ஊழியம் செய்யக்கூடாது, ஆத்துமாக்கள் மேல இருக்கிற தாகத்துல ஊழியம் செய்யணும். எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவரே. இங்க இருக்கிற நிறைய பேர் ஜெபம் பண்ணி பிசாசு ஓடி இருக்கு, ஆனா இன்னைக்கு ஒரு ஊழியம் செய்யாம அமைதியா உட்காந்துருக்கிறீங்க. பிரதர் நான் சொல்றேன், சிஸ்டர் நான் சொல்றேன், நீங்க ஊழியம் செய்யாம இருக்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க. ஜஸ்ட் நீங்க போய் ஒருவேளை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இல்லைன்னா கூட ஒரு ஆத்துமாக்காக கதறி கதறி ஜெபம் பண்ணலாமே. உங்க ஜெபத்தினால ஒரு ஆத்துமா சந்திக்கப்படுமே. ஆண்டவரிடத்துல கேளுங்க, எனக்கு அந்த ஆத்துமா தாகத்தை தாங்க ஆண்டவரே, ரொம்ப குறைஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு திருச்சபைகள் எல்லாம், சில திருச்சபைகள் எப்படி வளருது தெரியுமா? இந்த திருச்சபையில இருந்து அஞ்சு பேர் அந்த திருச்சபைக்கு, அந்த திருச்சபையில இருந்து அஞ்சு பேர் அந்த சபைக்கு. இன்னைக்கு நிறைய திருச்சபைகளுடைய வளர்ச்சி வந்து இன்னொரு சபையில் உள்ள ஆத்துமாக்கள் தான் போறாங்க. இல்லைங்க, திருச்சபை வளர்ச்சின்றது ஒரு சர்ச்சில் உள்ளவங்க இன்னொரு சர்ச்சுக்கு வர்றதில்லை. அந்த சர்ச்சில் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் அந்த திருச்சபைக்குள்ள கடந்து வரணும், அதுதான் வளர்ச்சி.
எத்தனை பேர் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரத்துல கேட்கலாம் இந்த பாட்டை? எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கப்பா. நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாட்டை பாடி, எனக்கு தாருமாண்டவரே. என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும். நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட. எத்தனை பேர் கரங்களை மேல தட்டி சொல்லும், என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீரா. கேளுங்க சிஸ்டர், அப்பா என் தலையெல்லாம். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்காய் கத்தர் ஒரு கிருபை. நிறைய பேர் மிஷனரிகளாய் கத்தர் மாற்றுவாராக. கழுதை கூட தன் எஜமானனை அறி, இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. கழுதை கூட தன் எஜமானனை அறி, இந்த தேசத்தின் ஜனங்கள் உம்மை மறந்தார்களே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்கா, நான் தீரப்பிலே நீக்கணுமே. ஐயோ அழியும் என் ஜனங்களுக்கா, நான் தீரப்பிலே. சிஸ்டர் கையை தட்டி மேல பாடுங்க, என் தலையெல்லாம் தலையெல்லாம் ஆண்டவரே. எங்க திருச்சபை ஒரு ஆத்துமா தாகத்தினால நிரப்புங்க, என்ன ஒரு ஆத்துமா தாகத்தினால நிரப்பு. ஓ என் தலையெல்லாம் ஆண்டவரே, இந்த வாஞ்சியை தாங்கப்பா, தூங்கும் போதே வாஞ்சியை தாங்கப்பா. நான் அழுது ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, நீரோடு ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட, கண்ணீரோடு ஜெபித்திட. தேடி சென்றேன் ஒருவனை தேசம் எங்கும், திறப்பு நிற்க ஒருவனை காணேன் என்று. தேடி சென்றேன் எங்கும், திறப்பில் நிற்க ஒருவனை கா. இப்ப சேர்ந்து சொல்லுங்க, இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜபாவியால் நிரப்பிடுமே. ஓ இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜபாவியால் ஜபா. எல்லாரும் கேளுங்க சிஸ்டர், கைய மேல உயர்த்தி, இதோ அடியே, இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜபாவி. நிறைய பேருக்கு சுகம் கிடைக்குது, நிறைய பேருக்கு கத்தர் பலன் தர்றார். ரொம்ப தூரம் ஓட, அவருக்காக ஊழியம் செய்ய, அவருக்காக பேச கத்தர் பலன் தர்றாரு. ஓ ஹல்லே, இதோ அடியே நான் இருக்கின்றேன், ஜபாவியா நிரப்பிடுமே. என் தலையெல்லாம், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராக. உங்க அப்பா மேல இருந்த அபிஷேகம் உங்க மேல வரட்டும், உங்க அம்மா மேல இருந்த அபிஷேகம் உங்க மேல வரட்டும். ஓ என் கண்கள் எல்லாம் கண்ணீரா. பிரதர்,
நீங்க நல்லா இருக்கிறதுக்கு காரணம் சிஸ்டர், இந்த அளவுக்கு நீங்க இருக்கிறதுக்கு காரணம் உங்க அம்மா அப்பா செஞ்ச ஊழியம், உங்க அம்மா அப்பா ஆண்டவருக்காக செஞ்ச ஊழியம். அவங்க ஜனங்களுக்காக திறப்புல நின்னாங்க, அழுதாங்க. அதனாலதான் நீங்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க. அந்த ஆத்துமா தாக இன்னைக்கு எங்க போச்சு? உன்னுடைய இளம் வயசுல இருந்த ஆத்துமா தாக இன்னைக்கு எங்க போயிருச்சு? குடும்பம் ஆனதுனால, ஃபேமிலி வந்ததுனால அந்த ஆத்துமா தாக போயிருச்சோ? இன்னைக்கு கத்திரத்துல கேளுங்க, மீண்டும் அந்த ஜெப வல்லமை எனக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேசம் எங்கும் இரத்த வெள்ளம் கண்டு இஞ்சன் சிதறி சிறையானார்கள். தேசம் இல்லா இரத்த வெள்ளம் கண்டு என் தேசத்தின் ஜனங்கள் சிதறி சிறையானார்கள். ஐயோ அழகான என் தேசமே, நீ அலங்கோலமானதும் ஐயோ அழகான என் தேசமே, நீ அலங்கோலமா. ரெண்டு கையும் மேல உயர்த்தி என் தலையெல்லாம், என் தலையெல்லாம் தண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீர். வாஞ்சியோட கேட்கிறவங்க நான் அழுது அழுது. உங்க வீட்டுல எத்தனை நாள் ஆச்சு பிரதர்? ஜனங்களுக்காக ஜெபித்து எத்தனை நாள் ஆச்சு? மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு? ஓ அந்த ஜப வல்லம், அந்த ஜப வல்லம், அந்த ஊழிய தாகம். மனுஷங்களை பார்க்கும் போது அந்த ஜப வல்லம், அந்த ஊழிய தாகத்தை கர்த்தர் திரும்பவும் கட்டளையிடுறார். பிரதர், அவங்க உங்களுக்கு சொந்தம் இல்லை. நீங்க இப்ப பிடிச்சிருக்கிற அந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்க முடியாது. அவங்க உன்னை சந்தோஷப்படுத்த முடியாது. நீங்க ஊழியம் செய்யறது மட்டும்தான் சந்தோஷம். நீங்க ஆத்துமாக்களுக்காக அழுறதுதான் சந்தோஷம். இப்ப கிடைச்சிருக்கிற அந்த ஃப்ரெண்டு உங்களை விட்டு போயிருவாங்க. உனக்கு பேச்சு துணைக்கு கிடைக்கிற ஆள் உன்னை விட்டு போயிருவாங்க. ஆனா நீ ஊழியம் செய்யறது மட்டும்தான் உனக்கு சந்தோஷம். ஜீசஸ் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம் கண்ணீராகணும், என் தலையெல்லாம் கண்ணீராகணும், என் கண்கள் எல்லாம். வாஞ்சியோடு கூட கையை மேலே தட்டி நான் அழுது ஜெபித்திட, நீரோடு ஜெபித்தி அப்புனே இயேசுவே இயேசுவே. நான் அழுது ஜெபித்திட, ஓ நான் அழுது ஜெபித்தி கண்ணீரோடு ஜெபித்தி, நான் அழுது ஜெபித்திட, நான் அழுது ஜெபித்திட கண்ணீரோடு ஜெபித்திட. ஹல்லேலூயா. நீங்க போகாத இடத்திற்கு உங்க கண்ணீரின் ஜெபம் உங்களை கொண்டு போகும். நீங்க போக வேண்டாம். உங்களுக்கு போகக்கூடிய பணம் இல்லை, உங்களுக்கு போகிறதுக்கு தெரியாம கூட இருக்கலாம். நான் சொல்றேன், நீங்க ஒரு அறைக்குள்ள உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவீங்க, அந்த அந்த ஜெபம் பல நாடுகளுக்கு போய் சேரும். பல நாடுகளுக்கு அந்த கண்ணீரின் ஜெபம் போய் சேரும். வேற எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். எனக்கு பெருமை வேணாப்பா, என்னை யாருமே பேச வேணாப்பா, நான் பெரிய ஆளா எல்லாருக்கும் முன்னாடி வர வேணாப்பா, நான் எதுக்குமே ஆசைப்படலை. ஆனா எனக்குள்ள என்ன இருக்கணும்னா, எது செஞ்சாலும் ஒரு ஆத்துமா தாகம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சில கிறிஸ்தவ சமுதாயம் கொஞ்சம் மாறிடுச்சு.
எது செஞ்சாலும் மனசுக்குள்ள ஏதோ ஒன்ன வச்சுட்டு தான் செய்யறாங்க. தனக்கு காரியம் ஆகணும், தான் காரியம் நடக்கணும். இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், எல்லாத்துலயும் நமக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் இருக்கணும், இந்த ஆத்மா. இந்த ஆத்மாவுக்கு நாங்க உதவி செய்யறோம் அப்படின்னா அந்த ஆத்மா வீணா போயிடக்கூடாது. அந்த ஆத்மா வீணா போயிடக்கூடாது. நான் பரிசுத்தமா எதுக்காக வாழ்றேன்? இவங்க எல்லாம் என்ன குறை சொல்லும் போது ஏன் என்னால அது செய்ய முடியாதா? எனக்கு அந்த உரிமை இல்லையா? உங்களை சொல்றோம் இல்ல, இப்படி ட்ரெஸ் பண்ணாதீங்க, இப்படி பண்ணாதீங்க, இந்த விஷயத்தெல்லாம் நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, மற்றவர்களுக்கு நீ இடரல் உண்டு பண்ணிடாத. உன்னால யாராலும், யாரும் உன்னால இடரல் ஆயிடக்கூடாது. உங்களால ஒரு ஆத்துமா கட்டப்படணுமே தவிர ஒரு காலத்திலும் உங்க ஆத்துமா என்ன செய்யக்கூடாதுன்னா, உங்களால ஒரு ஆத்துமா இடறக்கூடாது. நான் ஜபிக்கிற ஜபம் அப்படிதான், உங்க முன்னாடி உண்மையா ஊழியம் செய்யணும், ஆனா ஒருவேளை என்னுடைய காரியங்கள் யாரோ ஒருத்தருக்கு இடறல் ஆகுது, நான் தவறிட்டேன்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாம என்னை கொன்றுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் ஜபம் பண்றேன். யாருக்குமே தெரிய வேண்டாம், என்னை அப்படியே கொன்றுங்க, என்னை கொன்றுங்க.